வணக்கம். ட்ரேடிங் டுடே ஜோன், ரவிச்சந்திரன். நம்ம பங்குச்சந்தையில் எவ்வளவோ அற்புதமான ஸ்டாக்லாம் பார்த்துருக்கோம். ஒரு சில ஸ்டாக்குகள்லாம் வந்து 100% ரிட்டர்ன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 200% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 300%, 500%, ஏன் 1000% கூட வந்து ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்கு. ஒரு சில கம்பெனிகள் அது மாதிரி வந்து ஒரு சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சு அப்படிலாம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியானது இந்த ரிட்டர்னை வந்து சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப அச்சமாக இருக்குது. ஏன்னா 24000% ரிட்டர்ன், 23992% ஏதோ வருது. சரி, இப்படியெல்லாம் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா? 1 ரூபா 35 காஸ், 2 ரூபா வாக்கில் இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி விலை வந்து 340 ரூபா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி வந்துட்டு ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்குங்க. இது ரொம்ப சாதாரண ஃபண்டமெண்டல்ஸ் தான், இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப மோசமான ஃபண்டமெண்டல்ஸ் தான். ROCE, ROE எல்லாம் ரொம்ப மோசம்தான். ப்ரமோட்டர் வசம் வந்து கிட்டத்தட்ட வந்து 75% இருக்குங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் சேலிங் அவங்கள்ட்ட தான் இருக்குது. மீதி வந்து ஒரு 23% ஷேர்ஸ் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்கள்ட்ட இருக்குது, DIட்ட இருக்குது. பொதுமக்கள்கிட்ட ஒரு 1%, 1.5% தான் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து FIIT-யும் வந்து 1%க்கும் கீழே உள்ள ஷேர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஓகே தான், பட் எப்படி இந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியும்? அப்போ இது வந்து ஒரு 2 ரூபா வாக்கில் வச்சுருந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து 340 ரூபா அப்படின்னா எத்தனை மடங்கு லாபம்? இது மாதிரி முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் தான். அதுக்கப்புறம் வந்து நேரடியாக அந்த கம்பெனியை போய், அந்த கம்பெனியோட பேர் வந்து SEL மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்காங்க. கிட்டத்தட்ட கம்பெனி வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2000 வருஷத்துலேயே தொடங்கிட்டாங்க. அப்போலேருந்து ரெகுலராக பிஸ்னஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் பெரிய ஒரு சிறப்பான பெரிய ஃபண்டமெண்டல்ஸ் கிடையாது, சுமாரான பிஸ்னஸ் தான். ஆனால் இந்த ஒரு வருடத்தில் மட்டும் இப்போ இந்த அபரிகதமான வளர்ச்சியை வந்து காமிச்சிருக்காங்க அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில். அதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு இவங்க வந்து பிஸ்னஸில் சம்பாரித்த லாபம் கிடையாது. கிட்டத்தட்ட 2020 மார்ச்சில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, சுமார் வந்துட்டு 540 கோடி வாக்கில் வந்து மைனஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ லாஸ் தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் இப்போ வந்து 2021 வந்து மார்ச்சில் வந்து சுமார் 2500 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து லாபம் காமிச்சிருக்காங்க. இது எப்போ என்ன ஏதாவது நோட்டுக்கிட்ட அச்சடிக்கிற பிஸ்னஸ் வச்சுருக்காங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அவங்க வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அப்படிங்கிற காலத்தில் அந்த 2500 கோடியை போட்டிருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, போன வருஷம் கிட்டத்தட்ட 540 கோடி ரூபா, 560 கோடி ரூபா வந்து நஷ்டம் காமிச்சிருக்காங்க. அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2001-2002 வாங்கின ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை வந்து லூதியானாவில் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, அன்றைக்கி அந்த சதுரடி வந்துட்டு 340 ரூபா, 350 ரூபாய்க்கு விற்று வாங்கினது, இன்றைக்கி வந்து ஒரு சதுரடி வந்து 8000 போச்சு, 10000 போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பெரிய லேண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து விற்றுருக்காங்க. வித்து அந்த லாபத்தை வந்து 2500 கோடியை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிருக்காங்க, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதான வழியாக இவங்க வந்து ஒரு பெரிய தொழில் நடத்துறதுனால வந்து ஒரு பெரிய லாபம் சம்பாதிக்கலை. ஸோ நம்ம நண்பர் கூட கேட்டார், இப்போ வந்து இந்த ஸ்டாக்கில் இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாதிரி ஒரு முட்டாள்தனம் செய்யவே கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த எப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வித்து வந்து நம்ம அதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வந்து காட்டலாம் அப்படிங்கிறப்பயே சரி, அந்த ப்ரொமோட்டருக்கு வந்து நல்லா தெரியும், அவங்களோட ஷேர் விலை வந்து கண்ணாப்பினா ஏறிடும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லா தெரியும். அடுத்தது வந்து நிச்சயமாக வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்கள்ட்டலாம் சொல்லாமல் இவங்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்க முடியாது. அதனால் அவங்களும் 23% ஷேர் விற்கிறவங்களும் வச்சுருக்கவங்களும் அந்த ஒரு ஷேர் கூட விற்கிறாங்க. இந்த டெய்லி இது வந்து ட்ரேடிங்கே நடக்கலை, அவ்வளோதான். ட்ரேடிங் நடந்தாலும் வாங்குறவங்க விற்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ட்ரேடிங் தான் நடந்திருக்கு. அதே மாதிரி டெய்லி அப்பர் சர்க்கியூட் மாதிரி தான் அப்படியே வந்து வந்து அந்த அந்த சார்ட்டை பார்த்தாவே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டே அப்படிங்கிறதே கிடையாது. க்ரீனில் ஆரம்பித்து அப்படியே கம்ப்ளீட்டாக க்ரீனில் தான் வந்து போயிருக்கு. ஓகே, இப்போ வந்து இனிமேல் வந்து அவங்க வந்து நார்மலாக இப்போ அந்த கடன்லாம் கழிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து EPSலாம் இப்போ நல்லா காட்டும். பட் இனிமேல் அவங்க வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ அவங்கள்ட்ட வந்து விற்றாங்கள அந்த ப்ராப்பர்ட்டி, அது பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்க, நம்ம நண்பர்களும் வந்து முடிஞ்சிச்சுன்னா டைம் கிடச்சிச்சின்னா வந்து SEL இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது வந்து URL வந்து வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பாருங்கள். வேறு ஏதாவது அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் விற்றுட்டாங்களா, இல்லை இந்த ஃபினான்ஷியல் இயரில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி விற்றாங்கன்னா, இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருந்து அதுவும் விற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல வேலைக்கு விற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது லூதியானா ஏதோ அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட்டோ ஏதோ ஒரு வரப்போதோ அல்லது ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் குரூப்புக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் அதிபர்களுக்கு வந்து விற்றுருக்காங்க 2570 கோடி ரூபாய்க்கு. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக தான் இருக்கிறது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து ஸோ இதனால் நம்ம கற்றுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்மளுடைய நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து பென்னி ஸ்டாக்கை பற்றி வீடியோலாம் போட்டிருக்காங்க. ஏன்னா பெனி ஸ்டாக்கில் கொண்டே அளவுக்கு அதிகமான காசை போட்டுறாமல் சும்மா ஒரு 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 கம்பெனியில் அதிகபட்சமாக
1000 ரூபா அல்லது 2000 ரூபா அவ்வளோதான். ஒரு ஸ்டாக்கோட விலை 4 ரூபா 50 காசுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய்க்கு எத்தனை ஸ்டாக் நம்ம வாங்கலாம், அதுக்குள்ளார வாங்கி போட்டுட்டு அதை மறந்துடணும். எப்படியும் வந்து ஒரு 10 கம்பெனியில் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக ஒரு 7-8 கம்பெனி வந்து திவால் ஆகிடும், அல்லது வந்து அட்லீஸ்ட் பிரேக் ஈவன்லையாவது இருக்கும், அந்த காசு ஒன்று பெருசாக ஏறாது. ஆனால் 10க்கு 1 கம்பெனி 2 கம்பெனி வந்து ஓகோன்னு சொல்லிட்டு இப்படி ப்ராஃபிட் கொடுத்தா கூட சரி, நம்ம அந்த மீதி 8 கம்பெனியில் போட்ட காசு எல்லாத்தையும் கூட எடுத்துடலாம். பட் எதாக இருந்தாலும் சரி, மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கொண்டே நான் வந்து சில பேர் வந்து ஏதாச்சும் உடனே நான் 1 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி தவறு செய்யவே கூடாது. இதெல்லாம் வந்து நாம்கேவாஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, ஃப்ளை பை நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இதுவும் வந்து ஒரு சோர்ஸாக இருக்குது. இந்த மாதிரி வந்து எந்த கம்பெனி வந்துட்டு அளவுக்கு அதிகமாக நஷ்டத்தில் இருக்கோ அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து நம்மளுக்கு கற்று தருது. நீங்களும் வந்து இந்த கம்பெனி அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் எடுத்து வச்சுருக்கேன், அடுத்த இந்த வாரத்தில் வந்து அது ரிலேட்டடாக இன்னும் ஒரு 7-8 வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. SEL மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிட்டத்தட்ட அந்த 560 கோடியும் வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. செட்டப் பண்ணிட்டு இப்போ ப்ராஃபிட்டாக காமிச்சிருக்காங்க. அப்போ அரௌண்டு மோர் தென் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்குல சொத்தை விற்றுருக்காங்க போல இருக்குது. சரி பார்ப்போம், இனிமேல் வந்து இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அவங்கள்ட்ட வேறு ஏதாவது சொத்து பத்து இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வடிவல் சொன்ன மாதிரி இவனை வந்து எங்கேயுமே விடாத நகைக்கடை வச்சிருக்கான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி விடாமல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் போல இருக்கு. பார்ப்போம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடிங் டுடே ஜோன் அப்படிங்கிற நம்மளோட சேனல். நான் உங்கள் அன்புடன் காசி ரவிச்சந்திரன். மேலும் வந்து மறக்காமல் உங்களுடைய கமெண்டை சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டீங்களா, இல்லை வந்து பென்னி ஸ்டாக் எதிராக வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.